திருச்சிதம்பலம் படத்துக்கு அடுத்து வருவதுனால ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருந்தது. ஒரு நாள் திடீரென்று அவங்க அப்பா வீட்டுக்கு வெளியே கட்டி போட்டிருப்பாரு, இரவில் காணாமல் போய்விடுவாங்க. காட்டுலேயே காட்டு மனுஷன் மாதிரி இருக்கான், ஆனா ஜெர்கின்லாம் போட்டிருக்காரு. தனுஷ்கிட்ட நீ கதிரை கொல்லணும்னு சொல்லுது. பயமுறுத்துகிற மூவியில அப்பப்போ அந்த யுவன் சங்கரோட இசை நம்ம வந்து கொஞ்சம் ரிலீவ் பண்ண வைக்குதுன்னு சொல்லலாம். செல்வராகவன் தான் டைட்டில் வசனம் பேசியிருக்காரு, ஏன் தனுஷ பேச வைக்கலன்னு நமக்கு புரியல. என்னை வாழ வைத்துக் கொண்டிருக்கும் யூடியூப் நேயர்களுக்கு நன்றியும் மகிழ்ச்சியும். ரீசன்ட் வாய்ஸ் நேயர்களே, இப்போது நாம் பார்க்க போகும் திரை விமர்சனம் நானே வருவேன். திருச்சிதம்பலம் படத்துக்கு அப்புறம் நடிகர் தனுஷ் நடித்து கலைப்புலி தானு தயாரிப்பில் செல்வராகவன் கதை திரைக்கதை வசனம் எழு இயக்கத்தில் வெளிவரும் படம் நானே வருவேன். திருச்சிதம்பலம் படத்துக்கு அடுத்து வருவதுனால ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருந்தது. ஏன்னா திருச்சிதம்பலம் வசூலில் 100 கோடியை தாண்டியது, ஒரு அசாதாரண வசூலை ஏற்படுத்திய திருச்சிதம்பலம். நானே வருவேன் திரைப்படத்தில் தனுஷ், இந்துஜா, ரவிச்சந்திரன், செல்வராகவன் மற்றும் பலர் நடித்திருக்கிறார்கள். ஓம் பிரகாஷ் ஒளிப்பதிவு செய்திருக்கிறார், யுவன் சங்கர் ராஜா இசையமைத்திருக்கிறார், தனுஷ் எழுதிய கதைக்கு செல்வராகவன் வசனம் எழுதி இயக்கியிருக்கிறார். சரவண சுப்பையாவுக்கு 2 மகன்கள், 2 இரட்டையர்கள், 2 தனுஷ்கள். அதில் ஒருமே ரொம்ப முரட்டு பையன், என்ன தப்பு செஞ்சாலும் சாரி கேட்கவே மாட்டான், ஒரு இறுக்கமானவன். ஒரு நாள் திடீரென்று அவங்க அப்பா வீட்டுக்கு வெளியே கட்டி போட்டிருப்பாரு, இரவில் காணாமல் போய்விடுவான். காணாமல் போய்விடுவனை ஒரு கொலைகார ஆசாமி இயக்குனர் செல்வராகவன் ஒரு குடிசையில் போட்டு அடைச்சி வச்சிருப்பாரு. குடிசையில் போட்டு அடைச்சி வச்ச உடனே அவர் செல்வராகவன் சொல்கிறாரு, எல்லாரையும் நான் கொன்றுவேன், ஆனால் உன்னை பார்த்தா எனக்கு கொல்லணும்னு தோணலை, ஏன்னா நீ என்னோட மோசமானவன், உன் கண்ணை பார்த்தா தெரியுதுங்கிறாரு. அடுத்த நிமிஷம் செல்வராகவனை போட்டு தள்ளிடுறான் சின்ன வயசு தனுஷ். அதுக்கப்புறம் அந்த காட்டுலேயே காட்டு மனுஷன் மாதிரி இருக்கான், ஆனால் ஜெர்கின்லாம் போட்டிருக்காரு. இங்கே நகரத்தில் வாழ்கிற தனுஷுக்கு நல்ல வேலை, ஐடி கம்பெனியில் வேலை. இந்துஜா மனைவி, காதல் மனைவி, ஒரே ஒரு குழந்தை, பெண் குழந்தை, அருமையான வாழ்க்கை. திருஷ்டி பெற்றது. திருஷ்டி பெற்றவுடனே திடீர்னு இரவு நேரங்களில் தனுஷோட குழந்தை தன்னால் பேச ஆரம்பிக்குது. பயந்துடுறாரு தனுஷ். பள்ளிக்கூடத்தில் என்ன சொல்கிறாங்கன்னா, உங்கள் பொண்ணு வந்து பள்ளிக்கூடத்தில் தூங்கிக்கிட்டே இருக்கா, படிக்க மாட்டேங்கிறா அப்படின்னு கம்ப்ளைண்ட் வருது. அப்புறம் நல்லா வாட்ச் பண்ணால் யாரோடையோ தனுஷோட மக பேசிக்கிட்டே இருக்கா. யாருன்னு சைக்கியாட்ரிஸ்ட் பிரபுகிட்ட கூப்பிட்டு போகிறாங்க. பிரபு, இது வந்து இன்னொருத்தருடைய ஆவி இவருடைய இந்த பொண்ணோட உடம்பில் இருக்குது, இந்த ஆவியை கண்டுபிடிச்சிட்டோம்னாக்கா இந்த பொண்ணை காப்பாற்றலாங்கிறது. ஆவியை தேடி போகிறாரு. ஆவியை தேடி போனால் அந்த ஆவி சொல்லுது, தனுஷ்கிட்ட நீ கதிரை கொல்லணும்னு சொல்லுது. கதிர்னா தனுஷோட கூட பிறந்த அண்ணன், அதை காணாமல் போனால அவன். தனுஷை எப்படி கண்டுபிடித்து கொள்கிறார் என்பது தான் கிளைமேக்ஸ். இந்த படத்தில் தனுஷ் இரட்டை வேடம், ஒருவர் நல்லவர், இன்னொரு மகா கெட்டவர். அந்த மாதிரி ஒரு மனுஷனை பார்க்கவே முடியாது. கொலைகாரன்னா கொலைகாரன், அப்படி ஒரு கொலைகாரன். ரெண்டு வேடத்திலும் நடிகர் தனுஷ் தூள் படுத்தி இருக்கிறார். வேறு எந்த ஒரு நடிகரும் நடித்து பார்க்க முடியாத அளவுக்கு ஒரு வித்தியாசமான பரிமாணத்தை தனுஷ் வெளிப்படுத்தி இருக்கிறார். அந்த வில்லன் வேஷம் பிரமாதமான விஷயம், அலட்டி கொள்ளாமலேயே யதார்த்தமான நடிப்பிலேயே மிரட்டி இருக்கிறார் வில்லன் தனுஷ். காதல் மனைவி, காதல் மனைவி பேச வராது, நல்லா அவரோட காதல்லாம் பண்ணிகிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் இரவு நேரங்களில் அவர் வேட்டையாடுவதற்கு போகிறாரு ஜீப்பில், பின்னாடியே போகிறான், பையன் பார்த்து அசந்துடுறான். ஏன் என்பது படத்தை பார்த்துப்பான் தெரியும். இப்படி அவர் வந்து யாரையும் கொல்ல துணிஞ்சவர், மனைவியாகட்டும் மகனாகட்டும் பாசமே கிடையாத ஒரு மிருக வெறி பிடித்த மிருகம். பேர் தான் மனுஷன் தனுஷ். அந்த மாதிரி கேரக்டரில் பின்னி படங்கள் எடுத்திருக்காரு. அவருடைய மனைவியாக வருகிற இந்துஜா சில காட்சிகளிலே வந்தாலும் மனதில் நிற்கிறார்.
லவ் டு வீட்லாம் கிடையாது. இந்த படத்தில் சரவண சுப்பையா ஒரே ஒரு காட்சியில் வருகிறார் அப்பாவாக. அதுக்கப்புறம் செல்வராகவனும் ஒரே ஒரு காட்சியில் அவரும் ஒரு மிருகமாகத்தான் வருகிறார். ஒரே காட்சி தான். பட்டம் முழுக்க தனுஷின் ஆதிக்கம் தான் இருக்கிறது. ஆனால் அந்த தனுஷோட மகளை நடிச்சிருக்கிற பொண்ணு ரொம்ப அழகாக இருக்குது, அருமையான நடிப்பு. அந்த குழந்தைக்காகவே பார்க்கலாம். ஆனால் நிச்சயமாக எழுதி வைத்துக் கொள்ளுங்கள், இந்த தனுஷோட மகளாக நடித்தவர் பின்காலத்தில் இன்னொரு ஸ்ரீதேவியாக சினிமாவில் கதாநாயகி ஆவார். அவ்வளோ பெர்ஃபார்மன்ஸ், எல்லாரும் டேடி டேடின்னு கூடுவாங்க, அந்த பொண்ணு டாடா டாடான்னு கூடும்போதெல்லாம் நம்ம மனசு அப்படியே ஒரு உழுக்கு உழுக்குது. அந்த அளவுக்கு பிரமாதமான நடிப்பு. இந்த படத்தை ஓம் பிரகாஷ் ஒளிப்பதிவு செய்திருக்கிறார். படம் முழுக்க இருட்டு, அதாவது ஒரு அடர்ந்த காடு, காட்டில் ஒரே ஒரு குடிசை, அது நைட்டில் ஜீப்பில் புறப்பட்டு வர்ற காட்சிகள், அப்புறம் மாண்டேஜ் சாங்ஸு எல்லாம் பிரம்மதமாக ஷூட் பண்ணியிருக்கார் ஒளிப்பதிவாளர் ஓம் பிரகாஷ். யுவன் சங்கர் ராஜா இசையில் மூன்று பாடல்கள் கேட்கும்படியாக இருக்கிறது. படத்தில் ஒரு ரெஃப்ரெஷை உண்டாக்குவது யுவன் சங்கர் ராஜாவுடைய இசை தான். அருமையாக மெட்டுகள், மூன்று மெட்டுகள் போட்டிருக்கார். கடைசியில் கூட ஒரு பாட்டு போட்டிருக்கார் யுவன் சங்கர் ராஜா. நாலு பாடல்கள் நம்மை தாளாட்ட வைக்கிறது என்று சொன்னால் மிகையாகாது. ஏன்னா ஒரு டெரர் மூவி, அது மட்டும் இல்லை பயமுறுத்துகிற மூவியில் அப்பப்போ அந்த யுவன் சங்கருடைய இசை நம்மை வந்து கொஞ்சம் ரிலீவ் பண்ண வைக்கிறதுன்னு சொல்லலாம். கதை திரைக்கதை வசனம் எழுதி இயக்கிய செல்வராகவன் ஏற்கனவே காதல் பைத்தியமாக லவ் மென்டலாக நடிச்சிருப்பார் தனுஷ். இதில் அப்படியே ஒரு பெருவரட்டு டைப்பாக நடிச்சிருக்கார் தனுஷ். கிட்டத்தட்ட பழைய காதல் குண்டன் டைப்பில் தான் இதுவும் வருது. ஆனால் த்ரில்லர், ஒரு ஆங்கில படம் பார்த்த உணர்வை தோற்றுவித்தாலும் படம் வந்து ஒரு தடவை தான் பார்க்கலாம் மேக்கிங்காக, அது மட்டும்தான் சொல்ல முடியும். ஆனால் இந்த வனாந்திரத்தை எங்கே கண்டுபிடித்தார் என்பது செல்வராகவனுக்கு சபாஸ் போடலாம், அதில் எந்த சந்தேகமும் இல்லை. செல்வராகவன் தான் டைட்டில் வசனம் பேசியிருக்காரு, ஏன் தனுஷை பேச வைக்கலன்னு நமக்கு புரியலை. தனுஷ் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு வித்தியாசமான பரிமாணத்தை காட்டியிருக்கிறாருன்னு சொல்லாமே தவிர, தனுஷ் ரசிகர்களை அவர்கள் எதிர்பார்த்து வந்ததை பூர்த்தி செய்திருக்கிறாரா என்றால் இல்லை. எதிர்பார்த்து வந்தால் ஏமாற்றமே மிஞ்சும். ஆனால் மேக்கிங் தரமாக இருக்கிறது. பட்ஜெட் லோ பட்ஜெட் படம், அதாவது இதைவிட குறைந்த செலவில் படம் ஆக்க முடியாது. ஏன்னா ஆர்டிஸ்டே மொத்தமே மூணு பேர் தான். அந்த சேசிங்கு த்ரில்லர் காட்சிகளிலேயே போகிறது. படம் ரெண்டு மணி நேரம் தான் ஓடுது. ஓப்பனாக சொல்லணுன்னா பொன்னியின் செல்வனுக்கு போட்டி அல்ல நானே வருவேன். எதிர்பார்த்தால் ஏமாற்றமே மிஞ்சும். ஒரு தடவை பார்க்கலாம் நானே வருவேன். ஒரு தடவை பார்க்கலாம். இது போல பல வீடியோக்களை கண்டு மகிழ எங்களது ரீசன்ட் வாய்ஸ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.